रामानुजयापात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशीयम् लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयाम् न मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैहिकसिन्धो रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये मातापितायुतयस्तनया विभूतिः सर्वम् यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रीकुलम् प्रणमामि मूर्ध्ना भूतम् सरश्च महता पयभट्टनाथ श्रीभक्तिधारकुलशेखरयोगिवाहान् भक्तान् गिरिरेण परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुसमनिम् प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतम् विश्वजनानुमोदनम् सर्वार्थदम् श्रीषडवोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहम् द्राविडवेदसागरम् तिरुवैदिनाडेन्ड्रुम् तेन्कुरुहूरेन्ड्रुम् अरुविनयवन्पुरुणलेन्ड्रुम् அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் வேணும் இனத்தாறு எல்லாதிரெஞ்சேன் ஜனத்தால் ஏதும் குறைவிலேன் இந்த சதகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமார்த்தமுனிதன் வாய்ந்த மலர்ப்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வான்திகளும் சோலை மதிலரங்கர் வன்புகழ் மேலாண்ட தமிழ் மறைகளாயிரமும் இன்ன முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்கநெறியும் தடையாகி துக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகேறுகோன் யாழ்நிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் சேதிராடத்தீந்து தற்பேரிட ஸ்ரீமஸ்ரீ குருகேசகிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேஷ கிருதாஜ்ஞயா சுதிசிர சூர்யுக்த தாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தே சஹசிரசத்சங்கியகபாஷ்யகாரம் சடாரிநாமானமஹம் பிரபத்யே திருவாய்மொழியிலே பத்தாம் பத்திலே இரண்டாம் திருவாய்மொழி கெடுமிடராயவெல்லாம் என்பதாக திருவனந்தபுரம் திவ்ய தேச விஷயமான திருவாய்மொழி பத்தாம் பத்திலேயே திவ்ய தேச அனுபவம் தான் பிரதானம் முக்கியமாக ஏனென்றால் ஆழ்வார் எப்படி அனுபவிக்கிறார் இப்போ இந்த பத்தாம் பத்துல சத் பதவியாம் சகாயா வழித்துணை பெருமாளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் ஆழ்வார் சீவை குண்டம் போறதுக்கு சித்தமாக இருக்கார் இப்போ வழித்துணை பெருமாள் வழிக்கு துணையாக பெருமாள் என்பதாக பெருமாளை அனுபவிக்கிறார் அதுக்கு முன்னாடி ஒன்பதாம் பத்துல கடைசியில சரணமாகும் தனதால் அடைந்தார்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எம்பெருமானே ஆழ்வாருக்கு காமிச்சுட்டார் ஆழ்வாரே ஏன் கவலைப்படுறேன் மரணமானால் வைகுந்தம் கொடுக்க போறேன் நான் என்ன ஆனாலும் அதனால நீர் அதை பத்தி எல்லாம் கவலையே பட வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது ஆழ்வாருக்கு இதுவே ஒரு பெரிய லாபமாக இருந்தது என்ன ஆனாலும் வைகுந்தம் கொடுக்க போறேன் நீ கவலைப்பட வேண்டாம் மாசுச்சா அப்படின்னு சொல்ற மாதிரியா நான் வைகுந்தம் கொடுக்க போறேன் நீரேன் கவலைப்பட்டு இருக்கீர் அப்படின்னு பெருமாள் சொன்னபடினால அந்த ஒரு குணத்தையே ஆழ்வார் கொண்டாடினார் இதுல இப்படி சொல்றாரு ஒரு பெருமாள் இல்லையா நீ கவலைப்பட வேண்டாம் உனக்கு நான் கட்டாயம் கொடுக்குறேன் மாசுச்சா அகந்தா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி அப்படின்னு சொல்றார் அப்ப சரணாகத ரக்ஷண தீட்சிதான்னு சொல்லுவான் சரணாகத ரக்ஷணம் பண்றதுல அது பெரிய சங்கல்பம் வச்சுருக்க அது பெருமாளுக்கு அது விரதம் அது அபயம் சர்வபூதேபியோ திதாமி ஏதத் விரதம் மம அப்படின்னு சொல்றார் சரணாகத பரித்ராண சத்ததந்து தீட்சிதா அப்படின்னு சொல்றார் சரணாகத ரட்சணம் பண்றதுல ஒரு யாகம் பண்ற தீட்சை எடுத்துட்டான் வச்சுக்கோங்க அவ பண்ணிதாகணும் பண்ணாம இருக்கக்கூடாது ஒரு விரதம் இருக்கேன்னு ஆரம்பிச்சுட்டான் வச்சுக்கோங்க அவன் வந்து நான் சனிக்கிழமை விரதம் இருக்கேன்னு ஆரம்பிச்சு அப்புறம் சனிக்கிழமை விரதம் இருந்துதான் இருக்கணும் அப்புறம் இந்த மாசத்துல அஞ்சு சனிக்கிழமை வந்திருக்கு அதனால நாலு தான் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது அதனால ஏன்னா சனிக்கிழமை விரதம்னு இருந்தாச்சுன்னா அதான் ஏதாவது விரதம்மாங்கிற பெருமாள் நான் இருக்கிற விரதம் அதனால அப்படி பெருமாள் சொன்னதிலே ஆழ்வார் ஈடுபட்டு இருந்தார் இப்ப ஆழ்வாருக்கு அதனால என்ன கேட்டான்னா
மரணமானால் எம்பெருமான் வைகுந்தம் கொடுக்க போறார். அப்ப இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணலாம் கேட்டா, இங்க இருக்கிற திவ்ய தேசங்கள்ல இருக்க பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கலாம், இவர்கள்லாம் வழித்துணை பெருமாளாக இருக்கார். நம்ம மோட்சத்துக்கு போகிறதுக்கு துணை அப்படின்னா உபாயம்னு அர்த்தம் இல்லை, இங்க உபாயங்கிற அர்த்தத்துல சொல்லல, சகாயம் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்ற. வள உபாயம் இல்லை, ஆனால் இருக்கிற காலத்துல சகாயமா இருக்கணும் மொழியும் அப்படிங்கிறார். சாட்சா சுவயம் அழகா சாதிச்சார். புது இடம் ஒருத்தன் போறான், ஊரும் புதுசு, வழியும் தெரியாது புதுசு, அங்க இருக்கிறவாளும் யாரும் பரிச்சயமானவர்கள் கிடையாது அப்படின்னு இருக்கச்ச, அவன் கஷ்டப்பட்டு இருக்கச்ச, யாரோ ஒருத்தர் நான் உனக்கு சகாயம் பண்றேன் அப்படின்னு சொல்லி கூட வந்தார்னா எப்படி இருக்கும்? இவனுக்கு மனசுக்குள்ள ஒரு கவலை இருக்கும், ஒரு பயம் இருக்கும். ஆனா நான் உனக்கு சகாயம் பண்றேன்னு சொன்னான்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரியாக சாட்சா சுவாமி இன்னொரு உதாரணம் சொன்னார். விவாகமாயி புக்ககம் போகக்கூடிய ஸ்திரீ ஒருத்தி சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிட்டா, அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு அவள் புக்ககத்துக்கு போனோம். அப்போ ஒரு பயமா இருக்கும், பொதுவாக முன்னாடி எல்லாம் அப்படிதான், இந்த கல்யாணமாயி பூந்த வீட்டுக்கு போற பொண்ணுக்கு மனசுக்குள்ள தயக்கம் இருக்கும், என்ன இருக்குமோ எப்படி இருக்குமோ அப்படிங்கிற பயம் எல்லாம் இருக்கும். ஏன்னா சின்ன வயசுல கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த தயக்கம் பயக்கம் எல்லாம் இருக்கும். இப்ப எல்லாம் அப்படி கிடையாது, ஒருவேளை மாமியாருக்கு இருக்கும் தெரியாது புக்கத்தை வர போறாளேங்கிறதுல. அப்ப வந்து அவ முகத்திலே தெரியும் புதுசா, எல்லாம் இடம் புதுசு, எல்லாம் புதுசு, நம்ம பழகணும், பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு. அப்ப அந்த சமயத்துல என்ன பண்ணுவான் கேட்டா, அந்த புக்ககத்தை சேர்ந்தவர்கள் இருக்க ஐயோ உறவுக்காரர்கள், அவ ஆத்துல அப்படி எப்படி கூட்டு போவா எல்லா வாழ்லாம் பரிச்சயம் பண்ணிக்கிறதுக்காக. அந்த சமயத்துல அங்க இருக்கிறவர்கள் இவளுக்கு முன்னாடியே தெரிந்தவர்கள் யாராவது, நீ கவலைப்படாத நாங்கெல்லாம் இங்கதானே இருக்கோம், உன்னை சேர்ந்தவர்கள் தான் நாங்கள் அப்படின்லாம் சொல்லி இவளுக்கு சகாயமா இருந்தான்னா அவளுக்கு மனசுல எவ்வளவு தைரியம் இருக்கும். அந்த மாதிரியாக என்னதான் ஸ்ரீவைகுண்டம்னாலும் பெருமாள் கூட்டு போறேன்னாலும் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போற வழி இருக்கலையோ அது நமக்கு பரிச்சயம் இல்லாதது, அங்க யார் என்னங்கிறதெல்லாம் தெரியாது, அர்ச்சராதி கீதியில யார் என்னங்கிறதெல்லாம் தெரியாது. அப்ப எப்படி இருக்கோம், எப்படி கூட்டுன்னு போக போறாரோ அப்படின்னு ஒரு பக்கம் நமக்கு லேசாக தயக்கம் இருந்தா கூட, இவர்கள்லாம் இங்க இருக்கக்கூடிய பெருமாள் இருக்கோ, இந்த காலமேக பெருமாள், திருவனந்தபுரம் பெருமாள், வள வழித்துணை பெருமாள், அந்த பெருமாள் அவர் சொன்னார் திருக்கண்ணபுரத்தை எம்பெருமான் நான் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கிறேன் அப்படின்னார். அப்ப இந்த பெருமாள் தான் நாங்க கூட இருக்கோம் என்பதாக இந்த லோகத்தை. அப்ப என்ன இருக்குன்னு கேட்டான்னா, சுவாமி தேசிகன் சொல்ற மாதிரியாக இங்க அர்ச்சாவதாரத்தில் பெருமாள் இங்க இருக்கிறது என்னன்னு கேட்டானா, மோக்ஷ அனுபவத்தை நமக்கு இங்கேயே தருவதற்காக அவர்கள்லாம் இங்க இருக்கார்கள் அப்படிங்கிறார் இல்லையா, முக்தானுபூதி மிகதாஸ்வதி மே முகுந்தகான். அந்த மாதிரி இவர்கள்லாம் நம்மளுடைய தயக்கத்தை எல்லாம் போக்கும்படியாக இங்க எம்பெருமான் இருக்கார். அதுலதான் முதல்ல திருமோகூர் எம்பெருமானை அந்த இதுக்கு முன் தாளதாமரை அப்படிங்கிற திருவாயுவில் அனுபவிச்சார். இப்ப அடுத்தது தொடர்ந்து திருவனந்தபுரத்து எம்பெருமானை இங்கே அனுபவிக்கிறார் கெடுமிடராய என்பதாக ஆரம்பித்து, இவரும் வழித்துணை பெருமாளாக ஆழ்வாருக்கு சேவை சாதித்திருக்கார் என்பதாக தெரியுது. இங்க ஆழ்வார் இந்த திருவாயுமையிலே நமக்கு சொல்றார், இவர் வழித்துணை பெருமாள், அதனால் இவரை பற்றி கொள்ளுங்கள், அதனால திருவனந்தபுரம் போய் பெருமாள் சேவிங்கள். ஆழ்வாருடைய வைபவம் தான் நமக்கு தெரியும், பெருமாள் அவருக்கு போய் சேவை சாதிச்சார். ஆனால் அனந்த புறநகர் புகுதும் இன்றே, தடமுடை வயல் அனந்த புறநகர் புகுதும் இன்றே அப்படின்னு திருவனந்தபுரத்துக்கு இன்னைக்கே கிளம்பி போங்கோ, கட்டாயம் போய் அந்த பெருமாளை நீங்கள் பற்றி கொள்ள வேணும் அப்படின்னு ஆழ்வார் நமக்கு உபதேசமாக தம்முடைய அனுபவத்தை நமக்கும் உபதேசமாக இங்க அருளி செய்கிற பாசுரம். இப்போ திருவனந்தபுரத்துக்கு ஒரு தடவையாவது போகணும் என்ற ஆழ்வாருடைய திருவுள்ளம், இதில் மொத்தமாக பத்து பாசுரத்தில் சாரம் என்ன கேட்டா, நடவினோ நமர்களில் பின்னாடி சொல்றார், ஒரு தடவையாவது திருவனந்தபுரம் போய் பெருமாள் சேவிக்கணும், அவர் நமக்கு என்னென்னைக்கும் துணையாக இருப்பார் அப்படிங்கிறது இதனுடைய சாரம். ஒரு தடவை இன்று போய் புகுதிராகில் எழுமையும் ஏதும் சாராங்கிற, இன்னைக்கு போய் நம்ம சேவித்தோமானால் இல்லை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நமக்கு எந்த விதமான துக்கமும் வராது என்பதாக சொல்றார். அதனால ஒரு தடவையாவது போய் சேவித்தால் அப்ப விசேஷமான பலன்லாம் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு உபதேசம் பண்ற. இந்த அழகான உபதேசம் அப்படிங்கிறது இந்த திருவனந்தபுரம் ஸ்தலம் மகாத்மியத்துல இருக்கு,
சகிருத்வா அனந்தசயனம் பிராப்ய அனந்தம் நிஷேவ்யச கிருதகிருத்யோ நரோ பூயோ முக்திமேதி த்ருவம் த்விஜாஹ அப்படின்னு ஒரு தடவை போய் திருவனந்தபுரம் பெருமாளை சேவித்தால் அந்த பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே இவன் சரணாகதி பண்ணி கிருதகிருத்தியன் ஆயிடுவான். அப்ப கட்டாயம் மோட்சத்துக்கு அவர் கூட்டம் போவார், போகாம விட மாட்டார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். அதனால அந்த ரீதியிலே ஒரு தடவையாவது இந்த வழித்துணை பெருமானை சேவிக்கணும், அதுக்கப்புறம் சரணாகதி பண்ணணும். சரணாகதி பண்ணினவர்கள் வழித்துணை பெருமானாகவே இவனை சேவிக்கணும் என்பது ஆழ்வாருடைய ஒரு அனுபவம் இங்கே. அதனால உபதேசமான பாசுரங்கள் திருவனந்தபுரம் போக வேண்டும் என்பது இதனுடைய தாற்பயம். இந்த பெருமாள் வழித்துணை பெருமாள் அப்படிங்கிறது அடியனுடைய அனுபவத்திலே இப்ப என்ன ஒரு அழகான விஷயம் கேட்டா, இவருக்கு எந்த திவ்ய தேசத்திலும் நமக்கு வாய்க்காத ஒரு விஷயம், இந்த திவ்ய தேசத்து பெருமாள் பாசுரத்தை இந்த திவ்ய தேசத்திலேயே நம்ம சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அடிய இங்கேதான் இருந்துட்டு இருக்கேன். இதுவரை எல்லா திவ்ய தேசத்தை ஆழ்வார் திருநெல்லேருந்து ஆழ்வார் பாண்ட மாதிரி திருவனந்தபுரத்திலிருந்து எல்லா திவ்ய தேசமும் சொல்லும்படி இருந்தது. ஆனால் இங்க வந்து இந்த பெருமாள் இங்க இந்த ஊர்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு நல்ல நாள், ரத சப்தமி, நல்ல தேசம் ஆரம்பம், அனுதேனம் முடிச்சு. இந்த பெருமாள் வழித்துணை பெருமாள் அப்படிங்கிறது அடியனுக்கு ரொம்ப ஒரு அனுபவமா இருந்தது. ஏன்னா இப்ப சாக்ஷா சுவாமி சாதிச்ச ரீதியில முதல்ல அடியன் வந்து திருவனந்தபுரம் வரைச்ச ரொம்ப தயக்கமா இருந்தது. கிட்டத்தட்ட 30 வருஷம் முன்னாடி இங்க உத்தியோகம் கிடைச்சு, சம்ஸ்கிருத சர்வகலாசாலையில உத்தியோகம் கிடைச்சு இங்க வரும்பொழுது இவர் என்ன எழுதியிருக்காரோ அப்படியேதான் இருந்தது. யாருமே தெரியாது, ஊர் தெரியாது, ஊருக்கு போறதுக்கான வழி தெரியாது, இந்த ஊர்ல யாருமே பரிச்சயம் கிடையாது. ஒருத்தர் நம்ம பந்துக்கள்னு சொல்லிருந்தோம், இங்க யாருமே கிடையாது, ஒருத்தரும் கிடையாது. அப்ப அங்க போய் என்ன ஆப்புறதோ, நமக்கு நல்ல ஒரு வாச கிரகம் கிடைக்கணும், உத்தியோகம்னு ஒண்ணு கிடைச்சிருக்கும், அதுக்கப்புறம் நமக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் இருக்கணும். அப்படி இருக்கச்ச இந்த திருவனந்தபுரத்துல தெரிஞ்சவர் ஒருத்தர் தான், அது இந்த பெருமாள் ஒருத்தர் தான். ஏன்னா பெருமாள் தான் முன்னாடி வந்து ஒரு தடவை சேவிக்கும்படி இருந்தது, அதனால பெருமாள் தான் கூட்டுக்கார் அப்படிதான் சொன்னா எல்லாருமே. அனந்த பத்மநாபன் கூப்பிடுறார் அப்படின்னு தான் சொல்லியிருந்தா எல்லாருமே. அப்ப என்ன அனுபவம் கிடைச்சதுன்னு கேட்டான்னா, கிட்டத்தட்ட ராத்திரி ஒரு 7:30 இருக்கும் இங்க இந்த ஊருக்கு முதல்ல வரைச்ச 7:30 இருக்கும். சீனிவாச சேஷன் சுவாமின்னு ஒருத்தர் எழுந்தார் இங்க, நல்ல பரம வைதிகர், நல்ல ஞானி, சதஸ்க்கெல்லாம் வருவார், அங்கெல்லாம் பார்த்துருக்கேன். அவர் அட்ரஸ் ஒருத்தர் கையில கொடுத்திருந்தார், நேரம் அந்த அட்ரஸ் எடுத்துன்னு தான் வந்தேன். அவரா எதுவும் கேட்க முடியாது, அதுக்கு முன்னாடி ஒரு ஆத்தல் இருந்தேன், இவரா எங்க இருக்குன்னு கேட்கறதுக்காக. அவர் சொன்ன, இவரா இவர் இல்லையே ஊர்லயே இல்ல, இப்ப ஊருக்கு போயிட்டு வருவார் அப்படின்னா, எங்க வடதேச யாத்திரை போயிட்டு வருவார், அவர் திரும்பி வரத்துக்கு இன்னும் 2 மாசம் ஆகும் அப்படின்னு விட்டான். இவர் இவர் அட்ரஸ் வச்சிருந்து இவரே யாருன்னு ரொம்ப பெரிய அளவுல பரிசயம் கிடையாது, ஓரளவு பார்த்திருக்கேங்கிறது தான். இப்ப இவர் இடம் கொடுக்கணும், ஆனா என்ன பண்றது, இவரே ஊர்ல இல்ல அப்படின்னா, அப்படியா சரி என்ன பண்ண போறோங்கன்னு கேட்டார் அவர். நான் அடுத்தது அகோபிலம் வடம் இங்க இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ஊர்ல, அதனால நான் அகோபிலோடத்துக்கு போய் கேட்க போறேன். அவர் அப்படியே அசந்து போய் பார்த்துட்டார். அவர் ஏன் அசந்து போனான்னு எனக்கு தெரியல. சரி நீங்க விடுங்க, நான் அவங்கள போய் பார்த்து எழுதிட்டு கிளம்பிட்டேன். ஏன் அசந்து போனான்னா, அவர் தான் அந்த அகோல் மடத்தை ஏதிட்டே, எனக்கு அது தெரியாது. அகோல் மடத்துலாம் போய் தங்க போறேன், நாங்க போய் பார்த்துக்கறேன் சொல்லி கிளம்பி வந்துட்டேன். இங்க இங்க வந்தேன், இங்க ஆராதகர் இருந்தார். அப்ப அவர் சொன்ன, இங்க தங்கும்படியாக இல்லை, இங்க தங்க முடியாது, அதாவது இங்க வந்து சந்நிதி மாத்திரம் தான், இந்த ஊர்ல வாசம் எல்லாம் பண்றது கஷ்டம் அப்படி இருந்தது. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சது, அவர் வேற ஒரு வாத்தியாரை பார்க்க சொன்னார். சேஷங்கன் வாத்தியார் அவர் இந்த ஊர்ல ரொம்ப நாளா இருக்கிறவர், அவர் எல்லாருக்கும் அவர் வந்து ஏதாவது நல்ல இதெல்லாம் பண்ணி கொடுக்குற சௌகரியங்கள்லாம் பண்ணி கொடுக்குறவர். அவர் என்ன பண்ணார், அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அவர் ஒண்ணு பண்ணுங்க, நீங்க முதல்ல போய் பெருமாள் சேவிச்சுட்டு வாங்கோ, இன்னைக்கு உற்சவம் நடந்திருக்கு கருட சேவை அப்படின்னா, கருட சேவை உற்சவம் நடந்திருந்தது அப்போ, பிரம்மோற்சவம், ஐப்பசி மாச பிரம்மோற்சவம், அது ஐப்பசி மாச பிரம்மோற்சவமானது அந்த வருஷம் தள்ளிப்படுத்து, தள்ளி போய் கார்த்திகையில் நடந்தது. அப்போ வந்து ஏதோ காரணத்தினால சரின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போய் பெருமாள் சேவிச்சேன். இப்ப பாருங்க, இவருக்கு யாரும் ஒன்னும் பரிசயம் இல்லாத போயிட்டு இருக்கு, ஒன்னும் ஒரு இடமும் இல்லை, கடைசியில பெருமாள் சேவிச்சுட்டேன். அங்க ஒருத்தர் வந்தார், அவர் வந்து சொன்னார், நீங்க வாத்தியார் வந்து வாத்தியார் சொன்னார் எங்கிட்ட, நீங்க வந்து இன்னைக்கு ராத்திரி வந்து நம்ம அதில் தங்கிக்கோங்க, அதுக்கப்புறம் நாளைக்கு காத்தால இருந்து பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டார். சரின்னு சொல்லிட்டு ராத்திரி வாசல் தங்கினா, மறுநாள் வந்து அந்த ஏஜென்ட் சுவாமி சொன்னார் இல்லையா, அவரே வந்து விஜயாச்சி நேற்று யாரோ ஒருத்தர் வந்தார்,
இந்த மாதிரி அவர் வந்து நம்மளவரா இருக்கார், அதனால அவருக்கு மனத்துல ஏதாவது ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு அவரே தான் வந்தார். அப்பதான் எனக்கு அவர் ஏஜென்ட் எது சொல்ல. அப்பல இருந்து ஆரம்பம், இது ஒரு ஆரம்பம் தான். இப்பல இருந்து ஆரம்பிச்சு பெறுவான், நிறைய சகாயம் பண்றதான் வழித்துணை பெறுவான். முதல்ல வரும்போது வழியே தெரியாமல் தவிக்கும் போது அன்னைக்கு கேட்டு சேவையும் கொடுத்து, அதுக்கப்புறம் வந்து ஒரு இடமும் கொடுத்து, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்னவோ எல்லாம் பெருமாள் அனுகிரகங்கள்லாம் எல்லாம் பண்ணிருக்காரு. அதனாலதான் ஆழ்வார் சொன்னது எப்படி சரியா இருக்குன்னு அடிக்கடி நினைச்சு பார்த்து. இப்போ பாசுரம், முதல் பாசுரத்துக்கு முன்னாடி, சீவை கொண்ட திவ்ய நகரத்துக்கு எழுந்துள்ள உத்தியுக்தரான ஆழ்வார் இங்குள்ள சில திருப்பதிகளை அனுபவிக்கிறார் என்று கீழ் திருவாய்மொழியில் பிரவேசத்தில் சொன்னதாலே இத்திருவாய்மொழியும் சங்கதி சித்தையாயிற்று அப்படின்னு முடிச்சுட்டார். அந்த திருவாய்மொழியில சொன்னதுதான் இங்கேயும் அடுத்தது. இன்னும் கூட சில திவ்ய தேசங்கள் இந்த பத்தாம் பத்திலே வரப்போகுது, திருப்பேர் திருமாலிரி ஜோலை எல்லாம் வரப்போம். மிடராயவெல்லாம் கேசவாவென்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகவில்லார் விடமுடை அறவில் பள்ளி விரும்பினான் சுரும் பலற்றும் தடமுடை வயல் அனந்தபுர நகர் புகுதும் இன்றே. தடமுடை வயல் அனந்தபுர நகர் புகுதும் இன்றே, திருவனந்தபுரத்துக்கு போகலாம். புகுதும்னா நாம் உள்ளே போகலாம், இன்றே இப்பொழுதே போகலாம். தடமுடை வயல் அப்படின்னா நல்ல ஆச்சரியமான தடாகங்கள் எல்லாம் தீர்த்தங்கள்லாம் நிறைய இருக்கக்கூடிய வயல்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய திருவனந்தபுரத்திலே இன்றே புகுதும் அப்படிங்கிறார். திருவனந்தபுரத்துக்கு போகலாம் அப்படின்னு மட்டும் சொல்லாமல் இன்றே அப்படின்னு வேற சொல்லிருக்க, இன்னைக்கே போகணும்னு ஆழ்வாருக்கு அது ஒரு துறை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஏன்னா சில விஷயங்கள்ல நாள் பார்க்க நாள் கடத்தக்கூடாது. சுபச சீக்கிரம் அப்படின்னு ஒரு ரசன் சொல்லுவோம் சம்ஸ்கிருதம். சுபமானதா இருந்தா சீக்கிரம் பண்ணணும், அசுபமா இருந்தா மிதோ யோசிச்சு பார்த்து பண்ணணும், நல்லதை யோசிக்காமல் பண்ணணும். அதனால கிரீ தெய்வ கைவிசேஷு மிருத்தினா தர்மம் ஆச்சரியத்தை அப்படின்னு ஒரு வச்சனம். தர்மத்தை செய்யும் போது ஏதோ நாளைக்கே நாம இருப்போமோ இருக்க மாட்டோமோ அப்படின்னு நினைச்சுண்டு இன்னைக்கே செஞ்சுடணும். அதர்மத்தை செய்ய நேரிட்டதுனால் ஏதாவது சங்கடத்தினால ஏதோ ஒன்னா வந்ததுன்னா அப்ப நம்மளும் ரொம்ப நாள் இருக்க போறதா இருந்துச்சு, இன்னைக்கு ஒண்ணு வேணாம்ல நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படி, இப்ப எல்லாம் அடுத்த வாரம் பாத்துக்கலாம் அப்படின்னு அப்படி சொல்லி தட்டி கழிக்கணுமா அப்படின்னு ஒரு வருஷம் ஒண்ணு இருக்கு. அதனால சிலதுக்கெல்லாம் நாள் பார்க்க வேண்டாம். அதனால இன்றே அப்படின்னா இன்னைக்கே கிளம்பி புகுதும்னு ஒரு விஷயம் சொல்றக்க போகலாம் அப்படின்னு அர்த்தம். நம்மையும் கூட்டிக்கிறார் ஆழ்வார், தானும் சொல்லி நம்மையும் சொல்லிக்கிறார். இங்க போய் புகுவோம் வாருங்கோள் என்கிறார்னு பிள்ளான் சாதிக்கிறார். போகலான்னு மாத்திரம் இல்ல, பிள்ளான் பாருங்க அனந்த புறநகர் போகலாம் அப்படின்னு தான் இருக்கு. அனந்த புறநகர் புகுதும் இன்றே அப்படின்னா அந்த புறநகர் புகுமின் அப்படின்னா நம்மளை பார்த்து நீங்கள் போங்கோன்னு சொல்றாருன்னு அர்த்தம். ஆனா ஆழ்வார் அப்படி சொல்லாம புகுதும்னு சொல்றாரு, புகுமின் பின்னாடி வருது. அப்போ போகலாம் அப்படின்னா பாசுரத்தில் போகலாம் தான் இருக்கும். பிள்ளான் சாதிக்கிறார் போய் புகுவோம் வாருங்கோள் என்கிறார், போகலாம் வாங்கோ அப்படின்னு ஆழ்வார் கூப்பிடுற அந்த மனோபாவத்தை அப்படியே கொண்டு வர அதான் வேக்கியம். அப்ப போகலாம் வாருங்கோள் என்கிறார் அப்படின்னு வந்து. ஆனால் இன்றே போகணும் அப்படின்னா திடீர்னு கிளம்பி போக முடியுமா? அதுக்கு எத்தனை தடைகள்லாம் வரும். முதல்ல சாதீரகமான தடைகள்லாம் வரும், சரீரத்துல முடியும் முடியாது முதலானதெல்லாம். அதுக்கப்புறம் எங்கள் மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் அபிஷியெல்லாம் நிறைய வருது தடைகள். அதுக்கப்புறம் வந்து இன்னும் வேற ஏதாவது பாதகங்கள்லாம் கூட வரலாம், நடுவில் யாத்திரை பண்ண முடியாதபடி பஸ் சரியில்லை அந்த மாதிரிலாம் கூட வரலாம். அப்போ நம்ம திடீர்னு கிளம்பி போக முடியுமோ அப்படின்னு கேட்டா அதுக்கு தான் சொல்ற, அந்த தடைகள் எல்லாம் நீங்கிறதுக்கு ஒரு உபாயம் இருக்கு. கெடும் இடராயவெல்லாம் கேசவா என்ன, கேசவா அப்படின்னு சொன்னாலே அந்த தடைகள் மொத்தமும் போயிடும். அதனால கேசவனுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டு நாம் போகலாம் அப்படின்னு. கெடும் இடராயவெல்லாம் கேசவாவ என்ன, இடராக தடையாக பாப்பங்களாக, தடைன்னா வெளியில தடைன்னு ஒண்ணு தனியா ஒண்ணு கிடையாது, நம்ம பாப்பங்கள் தான் அந்த தடை ரூபத்தில் வரும். அப்போ அந்த தடை பாப்பங்களான தடைகள் எல்லாம் கேசவா அப்படின்னு சொல்லவே அந்த தடைகள் மொத்தமே போயிடும், மொத்தமும் போயிடும். அப்ப நம்ம போகலாம். எல்லா தடைக்கும் மேல பெரிய தடை என்னன்னு கேட்டான்னா, ஆளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகவில்லார். யமனுடைய தூதர்கள் இருக்கள், யம தூதர்கள் அவர்கள்லாம் வந்து நமக்கு நாள் வச்சு நம்ம கூட்டின்னு போறதுக்கு தயாரா இருக்கான்னு வச்சுப்போம்.
அப்ப போய் நம்ம திருவனந்தபுரம் போகலாம் அப்படின்னு கிளம்பினோம்னா வச்சுப்போம், அப்ப அவன் விடுவானோ? அவ இல்ல வச்ச நாள் வச்ச நாள் தானே அவ விட மாட்டாளே அப்படின்னா அவ கூட கிட்ட வரமாட்டான். சரி ஒரு திருவனந்தபுரம் போறேன்னு கிளம்பிட்டா நம்ம அப்புறம் பாத்துக்கலாம், அவ போயிடுவா அப்படின்னு. நாளும் கொடுவினை செய்யும், எப்பொழுதுமே நமக்கு கொடுவினைகளான பெரும் பெரும் துக்கங்களையே கொடுத்து கொண்டிருக்கிற யமதூதர்கள் கூட குறுகவில்லார், கிட்ட வரமாட்டார்கள், கிட்ட வர முடியாது அவர்களாலே. ஏன்னா பத்மநாபனை சேவிக்கணும் கிளம்பிட்டா அப்படின்னா அவர்கள் என்ன போனா அவர்கள் இவனை பார்த்து சீவிச்சுட்டு போயிடுவார் அப்படின்னு வரும், புராணத்துல வரும். இது ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல எஸ்ஸ்ரீராகஸ்ய விஷ்ணோ ரமித தேஜசா பிரணாமம் ஏபி குருவந்தி தேஷாமபி நமோ நமகாம் அப்படின்னு யமன் சொல்றாராம். யமனுடைய யம தர்மராஜனுடைய ஸ்லோகம் இது அப்படின்னு அவர்கள் போய் சொல்லுவாளாம். யம தூதர்கள் போய் இந்த மாதிரி நாங்க அவர் பிடிக்கலாம் போனோம், ஆனா பெருமாள் சேவிக்கிறேன் அவர் கேசவநாமத்தை சொல்லிட்டு திருவனந்தபுரம் போறேன்னு கிளம்பி போறார் அப்படின்னா அடுத்த க்ஷண காலம் யம தர்மராஜன் எழுந்து கை கூப்புவானாம். உடனே அந்த யமதூதர்கள் கேட்கிறா திருவனந்தபுரம் போறேன்னு சொன்னா கை கூப்பிடுறாரு அந்த பெருமாள் மேல அவ்வளவு கௌரவம் அவருக்கு யம தர்மராஜனுக்கு அப்படின்னு சொன்னா, யம தர்மராஜன் சொன்னாரா நான் அந்த பெருமாளுக்கு கை கூப்பல, அந்த பெருமாளை சேவிக்க போறேன்னு ஒருத்தர் சொல்றாரு இல்லையா அவருக்கு கை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்றாராம். இது விஷ்ணு புராணத்துல அழகான இது வரும். அது மாதிரி அஜாமல விருத்தாந்தத்திலையும் வரும், அஜாமல விருத்தாந்தத்திலையும் யமன் கை கூப்பினான்னு வரும் அஜாமலனுக்கு. அதனால கொடுவினை செய்யும் அவர்கள், என்ன ஆனாலுமே அவர்கள் வந்து தன்னுடைய காரியத்தை செய்யாமல் இருக்க மாட்டார்கள். யாரா இருந்தாலுமே சரி யமதூதர்கள் தங்க காரியத்தை செய்வார்கள், ஆனா அவர்கள் கூட கிட்டே வரமாட்டார். என்ன பண்ணணும்? விடமுடை அறவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தரமுடை வயல் அனந்தபுர நகர் போதும் என்றே. அனந்தபுர நகர்களுடைய செழிப்பு அங்க எம்பெருமான் விடமுடை அறவில் பள்ளி விரும்பினான், விஷத்தோடு இருக்கக்கூடிய ஆதிசேஷன்ல பள்ளி விரும்பினானாக எம்பெருமான் இருக்கான். ஆதிசேஷ சயனத்திலே சயன திருக்கோலத்துல மிகவும் விஸ்தாரமான சயன திருக்கோலத்திலே பெருமாள் இங்க இருக்க. அப்ப விடமிடர் அறவில் பள்ளி விரும்பினான் அவனுடைய அனந்தபுர நகர். அப்புறம் சுரும்பலற்றும் தடவுடைய நல்ல வண்டுகள்லாம் சந்திச்சக்கூடிய நல்ல உபவனங்கள், அந்த தோட்டங்கள்லாம் இருக்கக்கூடிய குளங்கள், அந்த குளங்களோடு சூழ்ந்திருக்கக்கூடிய அனந்தபுர நகர் அது புகுதும் என்றே. ஆழ்வார் எப்பவும் சொல்ற மாதிரி திவிதேசங்கள்ல அங்க இருக்கக்கூடிய ஜலசமிருத்தி, பட்சிகளுடைய சமிருத்தி, புஷ்பங்களுடைய சமிருத்தி, தோட்டங்கள், இது எல்லாமே எல்லா திவிதேசத்திலுமே சொல்லிட்டு வர அந்த மாதிரி இந்த திவ்ய, ஏன்னா எல்லாமே எம்பெருமானுடைய விபூதிங்கிற அப்படின்னால ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்புறம் பெருமாள் வந்து இந்த ஊர்ல பெருமாள் தனியா இல்லாமல் ஆதிசேஷன்ல சயனத்தின் இருக்கார் அப்படின்னு. விடமுடை அறவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலட்டும் தடமுடை வயல் அனந்தபுர நகர் புகுதும் இன்றே அப்படி அங்க சொல்றார். திருவனந்தபுரத்திலே போய் புகுவைக்கு பிரதிபந்தகம் போகைக்கு கேசவா என்னும் திருநாமத்தை சொல்லிக்கொண்டு போய் புகுவோம் வாருங்கோள் என்கிறார். கேசவா அப்படின்னு திருநாமத்தை சொல்லிட்டு நாம் போகலாம், அந்த பிரதிகள் பிரதிபந்தங்கள்லாம் போகும் என்கிறார். இதுல முக்கியமான விஷயம் முதல்ல சொன்னா ஆழ்வார் தனியா தான் சேவிக்கிறதோ இல்ல நாம சேவிக்கிறதோ சொல்லாமல் சீவைஷ்ணவர்களோட கூட சேர்ந்து சேவிக்கிறது சொல்ற. இப்படி சீவைஷ்ணவர்களோட கூட திருமோகூரில் எம்பெருமானை அனுபவித்து திருவனந்தபுரத்திலேயும் அவர்களோட கூட அனுபவிக்கைக்காக அப்படின்னு ஆரம்பிக்கிறாருங்க. திருமோகூர்ல எம்பெருமானை சேவிக்கும் போது தொண்டீர்வம் மீனன் சுடர்லி தனி ஒரு தனி முதல்வன் அப்படின்னா தொண்டீர் வம்மினோன்னு பாட்டு முடியும். தொண்டர்கள்லாம் வாருங்கள் நம் சுடரில் ஒரு தனி முதல்வன் அப்படின்னு ஆழ்வார் அழகா பாடுறாரு. எல்லாரையும் கூட்டுண்டு திருமோகூர்ல போறாரு இல்லையா, அந்த மாதிரி திருவனந்தபுரத்திலையும் ஆழ்வார் தனியாக எம்பெருமானை அனுபவிப்பதை காட்டிலும் எல்லாரோட கூட சேர்ந்து அனுபவிப்பது ஆழ்வாருக்கு பரம உத்தேசியமா இருந்தபடினால அவரை எல்லாரையும் கூப்பிடுகிறார். திருவனந்தபுரத்திலேயும் அவர்களோட கூட அனுபவிக்கைக்காக பாகவதர்களோட கூட அனுபவித்தால் அது ஒரு நல்ல விஷயம் தானே, அது ரொம்ப ரசமான விஷயமானபடினால் அனுபவிப்பதற்காக இங்கே அவர் கூப்பிடுறார் எல்லாரையும் திருவனந்தபுரத்துக்கு போவோம், அதுக்கு தடை நீங்குவதற்கு கேசவா அப்படிங்கிற திருநாமத்தை சொல்லி கொண்டு போவோம் அப்படின்னு. திருவனந்தபுரத்திலே போய் புகைக்கு பிரதிபந்தகம் போகைக்கு கேசவா என்னும் திருநாமத்தை சொல்லிக் கொண்டு போய் புகுவோம் வாருங்கள் என்கிறார். கெடும் இடராயவெல்லாம் கேசவா என்ன அப்படின்னு எப்பவுமே பொதுவாகவே எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம யாத்திரைக்காக கிளம்புறோம் இல்லை ஒரு காரியமா கிளம்புறோம்னா அப்ப கேசவனுடைய திருநாமத்தை சொல்லிட்டு கிளம்பணும் அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் பெரியவா சொல்லியிருக்கா. சுவாமி தேசிகன் பாஞ்சராத்திர ரக்ஷையில் எழுதியிருக்கார்,
சௌனக மகரிஷி சொன்ன ஒரு ஸ்லோகம் ஒண்ணு எழுதியிருக்க, விரஜம் சிந்தைய கேசவம் அப்படின்னு வரும். எங்கேயா வெளியில பிரயாணத்தை கிளம்பினா கேசவனை சிந்தை பண்ண, உத்திஷ்டம் சிந்தைய ஹரிம் விரஜம் சிந்தைய கேசவம் புஞ்சம் சிந்தைய கோவிந்தம் சுகம் சிந்தைய மாதவம் அப்படின்னு ஸ்லோகம் அது. சிவனுக்கு பகவான் அருள் செய்து உத்திஷ்டன்னு காலங்காத்தால எழுந்திருக்கும் போது சிந்தைய ஹரிம் ஹரிநாமத்தை சொல்லணும், பிரஜன்னு போகும்போது சிந்தைய கேசவம், அப்புறம் வந்து புஞ்சா சாப்பிடும் போது கோவிந்த நாமத்தை சொல்லணும், கோவிந்தா கோவிந்தா, சயனத்துல படுத்துக்கு போகும்போது சுகம் சிந்தைய மாதவன் மாதவ நாமத்தை சொல்லிட்டு, மாதவா மாதவான் மாதவ நாமத்தை சொல்லிட்டு நாம சயனிச்சுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம். எல்லா எப்பவுமே பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டு இருக்கணுங்கிறது பொதுவான ஒரு விஷயம். ஹரிமேவ ஸ்மரே நித்தியம் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு, ஹரிமேவ ஸ்மரே நித்தியம் ஸ்தானாதிசுச்ச கர்மசு அப்படின்னு அது வச்சனம். எந்த கர்மம் ஆனாலுமே வைதிக கர்மம் மாத்திரம் இல்லாமல் லௌகிக கர்மா கூட, சாதாரணமாக நம்ம எங்கேயாவது கடைக்கு சாமான் வாங்க போறோம் அப்படின்னும் இல்ல, எதுவானாலுமே சரி லௌகிகாரதான் ஸ்நானாதிசம் ஸ்நானத்திலேருந்து ஆரம்பிச்சு எதுவானாலுமே ஒண்ணு ஒண்ணுலயும் ஹரி சிந்தனம் ஒண்ணு கூடவே இருக்கணும் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்கா, ஹரிமேவ ஸ்மரே நித்தியம். அப்படி பொதுவாக எல்லாத்திலயும் பகவானை ஸ்மரிக்கணும்னா கூட சுவாமி தேசியம் என்ன பண்றார், இங்க உத்திஷ்டம் சிந்தைய ஹரிம் விரதம் சிந்தைய கேசம் சொன்ன அப்படின்னா அந்த ஒவ்வொரு திருநாமத்துக்கும் அந்தந்த இடத்துல ஒரு ஒரு சம்பந்தம் இருக்குங்கிற. காத்தால் எழுந்துக்கும் போது ஹரிஸ்மரணம் அப்படின்னா அந்த ஹரி அப்படிங்கிறவர் நம்மளை ஹரித்து கொண்டு போறவர், அதாவது லீடிங் அப்படின்னு அர்த்தம், நம்மளை வழி நடத்தி அழைத்து கொண்டு போறவர்னு அர்த்தம். அதனால அன்னி முழுக்க அவர் தான் வழி நடத்தி அழிச்சுன்னு போனோம், அதனால அவரை சொல்றோம் அப்படின்னு. ஹரிக்கும் ஹரன் தமனு எந்தி தேவான விஸ்வசேஷானம் ரிஷபம் மதினு வேதத்துல வரும், ஹரி தான் எல்லா தேவர்களையும் அவர் அழிச்சுன்னு போற அப்படின்னால்தான் அவருக்கு ஹரினே பெயர் அப்படின்னு. அப்புறம் ஹரிங்கிறதுக்கு பல அர்த்தம் இருக்கு, எல்லா எல்லா திருநாமத்துக்கும் நிறைய அர்த்தம் உண்டு, கோவிந்தங்கிறதுக்குலாம் பத்து அர்த்தங்கள்லாம் உண்டு, கேசவங்கிறதுக்கும் நிறைய அர்த்தம். அது மாதிரி இங்க கேசவா அப்படின்னா விரதம் சிந்தைய கேசவம்னா கேசவம் கேசி ஹந்தாரம் சொல்றது, கேசியை வந்து வதம் பண்ணவர். கிருஷ்ணாவதாரத்துல பகவான் கிருஷ்ணன் வந்து அக்ரூர் இந்த யாத்திரைக்கு போனோம், அப்ப வந்து இங்க பிருந்தாவனத்துல இருக்கும்போது அங்க சில அசுரர்கள்லாம் வந்து அவன் எல்லாம் சம்மாரம் பண்ணார், அதுல கடைசியில வந்தவன் தான் கேசிங்கிறவன். அவன் வரத்துக்கு முன்னாடி நாரதர் வந்தார், அவர் வந்து சரி அவதார பலன்லாம் ஆகணுமே இப்படியே இங்கே ரொம்ப நாள் உட்காந்துருந்தா என்ன பண்றது, அங்க வர வேண்டாமோ மதுரைக்கு வர வேண்டாமோ அப்படிலாம் பகவான் கிட்ட பேசின சில ரகசியமான விஷயங்கள்லாம், அவதார ரகசியமான விஷயங்கள் அவருக்கு மட்டும் தெரியும் உங்களுக்கு, அதெல்லாம் சிலதெல்லாம் பேசினார். அப்போ கிருஷ்ணன் சொன்னா அந்த மதுரைக்கு நானும் நாள் பார்த்தேன் கிளம்ப வேண்டியதுதான், ஆனா அக்ரூர் வந்து கூட்டு போறோம் அதனால கிளம்ப வேண்டியதுதான், ஆட்சி எல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொன்னார். நாரதர் சொன்ன மேல கல்யாணங்கள்லாம் இருக்கு, எத்தனையோ வைபவங்கள்லாம் இருக்கு, நான் கிளம்ப தான் போறேன், கிளம்புறதுக்கு முன்னாடி ஒருத்த கேசியன் ஒருத்தன் வரப்போறான் அதையும் சொல்லிட்டு கேசியன் ஒருத்தன் வருவான் இப்போ அப்படின்னு அந்த நாரதருக்கு எல்லாமே தெரியும். அப்பதான் அந்த கேசிங்கிறான் அவனை சம்மாரம் பண்ணிட்டு அப்புறம் அங்கிருந்து கிளம்பி கேசவன்னு திருநாமம் ஆச்சு, அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி இவர் போறார் வரும். அதனால பிரயாணத்துக்கு தடையா இருக்கிறதெல்லாம் தடையான கேசியை ஒழிக்கிற மாதிரியாக யார் யார் தடையா இருக்காலும் அவளை எல்லாம் ஒழிச்சுடுவார் பெருமாள் அப்படிங்கிறது இந்த கேசவ நாமத்துக்கு ஒரு அர்த்தம். அதனால நம்ம எங்க போனாலும் கெடும் இடராயவெல்லாம் கேசவாவென்ன தடையா இருக்கக்கூடியதெல்லாம் கேசவ நாமத்தை சொல்லவே எல்லாம் விட்டு போகும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த கேசவ நாமம் சொல்ற விரதம் சிந்தைய கேசவம் அப்படிங்கிறதுக்கு தேசிய நிறைய அர்த்தம் சொல்லுற, இது எடுத்து சீபாஞ்சாத்த ரட்சையில கேசவ சப்தேன அப்படின்னு ஆரம்பிக்கிறார், கச்சதோ மார்காதி பிரகாசனார்த்தம் திமோகா தியாந்தர் தமோ நிராசா அர்த்தம். கேசவன்னா ஒரு அர்த்தம், கேசம்னா பிரகாசம்னு அர்த்தம், கேசவான்னா பிரகாசம் உள்ளவன் அப்படின்னு அர்த்தம். அப்ப நமக்கு வழியில பிரகாசப்படுத்தணும், வழியெல்லாம் அவர் காமிச்சு கொடுக்கணும், என்ன வழி ஏது வழியும் தெரியாம நம்ம திங் மோகாதின்னு சொல்றாரு, எந்த திக்குன்னு கூட தெரியாது, சில சமயம் இந்த பக்கமா அந்த பக்கமா நினைச்சுட்டு கூகுள் மேப்பை போட்டு எதிர்பக்கம் போட்டுருப்பான் இருப்பான், அந்த மாதிரிதான் இருக்கும். அதனால அதெல்லாம் இல்லாம இருக்கணும்னா அப்ப கேசவ நாமத்தை சொல்லணும், வழியெல்லாம் தெரியணும், வழியை பிரகாசப்படுத்துபவர் அப்படிங்கிற அர்த்தத்துல கேசவ நாமம் இருக்கு, அதனால அதை சொல்லணும் அப்படின்னு ஒரு அர்த்தம் சாய்ச்சிருக்கேன்.
அப்புறம் ரெண்டாவது கைதி பிரம்மணோ நாம ஈசோஹம் சர்வ தேகினாம் ஆவாம் தவாங்கே சம்பூதோ தஸ்மா கேசவ நாமவான் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கேசவ க ஈஷா வேறு பிரிச்சுக்கணும், கனா பிரம்மா ஈசானா சிவன், வா ரெண்டு பேருக்கும் சிருஷ்டிகர்த்தா பெருமாள். அத சிவன் சொல்ற ஸ்லோகம் இது. கான அவருக்கு பெயர் ஈசன் என்ன சொல்லிட்டு இருக்கா, நாங்க ரெண்டு பேரும் உமகிட்டே தானே வந்தோம், அதனால நீர் தான் கேசவன் அப்படின்ற. காவுக்கும் ஈசனுக்கும் ரெண்டு பேரையும் உடையவர்னு அர்த்தம் அப்படின்னு அவர் சொன்னார். அதனால அந்த ரீதியில பார்த்தோம்னா விஸ்வ சிருஷ்டி ரக்ஷா ஹேது, எல்லாரையும் சிருஷ்டிப்பவர் எல்லாரும் ரட்சிப்பவர் அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்குது. அப்புறம் மூணாவது அர்த்தம் தான் முக்கியமான அர்த்தம், கேசவம் கேசி ஹந்தாரம், கேசி வதம் பண்றபடினால கேசிவத உபலட்சித சர்வ துஷ்ட தமன சுபாவத்வா அச்ச அசகாய தசா சாகாயார்த்தம். அசகாய தசா, ஒரு யாரும் சகாயம் இல்லாத திசையில இந்த கேசவன் சகாயமாக இருப்பான், வழித்துணையாக இருப்பான் அப்படிங்கிறபடினால தச்சிந்தனம் அப்படின்னு கேசவன் அச்சிந்தனம் அப்படின்னு. இருட்டெல்லாம் போக வேண்டி இருக்கும், முன்காலத்துலாம் இந்த மாதிரி கரண்ட் எல்லாம் கிடையாது இல்லையோ, இருட்டெல்லாம் போக வேண்டி இருக்கச்சால் அப்பெல்லாம் இந்த கேசவ நாமத்தை சொல்லிட்டு தான் எல்லாரும் போவார். அதனால இந்த கேசவ நாமத்தை சொன்னால் எல்லாம் பாபங்கள் தடைகள் எல்லாம் போகும் என்பதாக அர்த்தம். கிடமிடராயம் எல்லாம் கேசவா என்ன ஆளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகையில்லார். இன்னொரு அர்த்தம் ஒண்ணு கேசவாங்கிறதுக்கு ஒண்ணு இருக்கு, அது அனந்தபுர கஷேத்திர மகாத்தியம்னு ஒண்ணு இருக்கு பிரம்மாண்ட புராணத்துல, 10 அத்தியாயம் 11 அத்தியாயம் இருக்கு, விஸ்தாரமா இருக்கு 11 அத்தியாயத்துல. அதுல 10வது அத்தியாயம் வந்து கேசி வதம் அப்படிங்கறதான் விஷயம். அதுல கேசின்னு ஒரு அசுரன் அவனை வதம் பண்ணான். இது கிருஷ்ணாவதாரத்துல ஒரு கேசி, அவன் இல்ல இது எனக்கு ஆதிகேசி அப்படின்னு பெயர். அவன் கிருஷ்ணாவதாரத்துல பாதியில் தானே வரான் அந்த கேசி, இவன் ஆதியிலேயே கேசின்னு, அதான் முதல்ல ஆதி காலத்துல சிருஷ்டி காலத்திலேயே அப்பவே கேசின்னு ஒருத்தன் வந்திருக்கான் அப்படின்னு அவனை பத்தி சரித்திரம் ஒண்ணு இருக்கு. அவன் வந்து சிருஷ்டி காலத்திலேயே வந்து அவன் ஒரு பிரம்மா கிட்ட ஒரு வரம் கேட்டான், என்னுடைய ரத்தம் ஒரு ரத்தத்திலிருந்து அடுத்த கேசி ஒருத்தன் உண்டாகணும் அப்படிங்கிற, அதனால இவனுக்கு வதம் வந்தா கூட அடுத்து ஒருத்தன் வந்துருவான் அப்படின்னு அவன் வரம் கேட்டான். பிரம்மாவும் சரின்னு கொடுத்துட்டார். ஆனா அவனை எப்படி வதம் பண்றதுன்னு யாருக்கும் தெரியாமல் எல்லாரும் பெருமாள் கிட்ட போய் பிரார்த்திக்க பெருமாளானவர் அவனோட யுத்தம் பண்ணார். அப்போ அவனை கீழே தள்ளி அவன் மேல ஏறி பெருமாள் வந்து அவனை எழுந்துக்க முடியாம பண்ணிட்டார். எழுந்துதானே யுத்தம் எல்லாம் பண்ணணும், ஆனா கை கால் எல்லாத்தையும் முடக்கி கீழே தள்ளி அவன் மேல பெருமாள் வந்துட்டு அப்படியே அவன் மூச்சடைஞ்சு போகணும், வேற வழி இல்லை, அப்படி பண்ணிட்டார். எழுந்து கொண்டாலும் கை கால அசைக்க முடியாது, அந்த மாதிரி பெருமாள் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் அவன் எல்லாம் சொன்னா இப்படியே இருந்து எழுந்துக்க வேண்டாம், வேதுக்கு எழுந்துக்கணும், நீரும் அப்படியே இருக்கும் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு அந்த பெருமாள் அப்படியே சேவசாயிச்சார். அவர் தான் ஆதிகேசவ பெருமாள் அப்படின்னு திருவட்டாறுல இருக்க, திருவட்டாறுல இருக்கிற ஆதிகேசவ பெருமாளும் இங்க திருவனந்தபுரத்துல இருக்கிற பத்மநாப பெருமாளும் ரெண்டு பேரும் ஒண்ணுதான், ரெண்டு பேரும் ஒரே மாதிரிதான் சேவை சாதிப்பான், கொஞ்சம் பக்கம் மாதிரி இருக்கணும் அவ்வளவுதான், மற்றபடி ஒரே மாதிரிதான் சேவை சாதிப்பா. புராணங்கள்ல இந்த திவ்யதேச கஷேத்திர மகாத்மியத்துல இது ரெண்டும் சேர்ந்து நிறைய விஷயம் இருக்கு இந்த ரெண்டுலையும். அதனால அந்த ஆதிகேச பெருமாள் தான் இங்க இருக்க அப்படின்னு ஐதிஹியம், இந்த பெருமாள் பத்மநாப பெருமாள் தான் அங்க இருக்க, அந்த பெருமாள் தான் இங்க இருக்க, ரெண்டு பேரும் ஒரே பெருமாள் தான் அப்படின்னு ஐதிஹியம் இருக்கு ரெண்டு ஸ்தலம். இதோட சம்பந்தப்பட்ட பல வைபவம் பல சரித்திரங்கள் உண்டு. இது மாத்திரம் இல்லை, இன்னைக்குமே இந்த கோயில் இருக்கிற ரெண்டு சம்பந்தங்கள்லாம் உண்டு. போகும் இது வரும், இதுலயே வரப்போகுது. அப்போ அந்த ரீதியில பார்த்தோம்னா இந்த பெருமாள் வந்து கேசவ பெருமாள், கேசியை வதம் பண்ணவர், அதனால இவர்கிட்ட அந்த வைபவத்தையும் ஆழ்வாருங்க அனுசந்தானம் பண்றார் அப்படிங்கிறதாக நாம சொல்லலாம். அதனால கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன ஆளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகையில்லார். எந்த நாமத்தை சொன்னாலுமே யமதூதர்கள் வரமாட்டார், என்ன ஏதாவது ஒரு நாமத்தை சொன்னா கூட போரும். இதைவ சுபதானிய படித்து நாமதேயானதே நதஸ்ய யமவசியதா நரகபாது பீதி குதஹான்னு சுவாமி தேசியன் சொல்ற மாதிரி நாமத்தை சொன்னாலே கிட்ட வரமாட்டார் அப்படின்னா, இப்ப ஊருக்கு போறதுக்கு திவ்யதேசம் போறதுக்காக இந்த நாமத்தை சொன்னா அவன் எவன் என் கிட்ட வரப்போறான். அதனால பரிகாரம் மதுசூகுதன பிரபன்னான் அப்படிங்கிறான், அவன் பரிகாரம் பண்ண அவன் கிட்டே போகாதன்னு தூதர்கள் கிட்ட சொல்லி வைக்கிறான். நான் எவனும் தன் தூதுவரை கூவி செவிக்கின் ஆழ்வா சொல்றாரு, இறைஞ்சுவின் சாதுவராய் போவீன்கள் என்றா நமனும் தன் தூதுவரை கூவி செவிக்கு யமன் யம தூதர்கள் கிட்டே சொல்லிட்டான் இவா கிட்ட நீங்க போக வேண்டாம் அப்படின்னு. இந்த விஷயம் வந்து ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல இருக்கு. பரிகர மதுசூதன பிரபன்னா பிரபுரகம் அந்நன்றாம் ந வைஷ்ணவம்
ஆனாம் அப்படிங்கிற விஷயம். அதனால ஆனானப்பட்ட பெரிய பிரதிபந்தகம்ங்கிறது யமன் தூதர்கள் அனுப்பிச்சுட்டாங்கிறது தான், மத்தால சாதாரண பிரதிபந்தகம் தான். ஆனா யமனே நாள் பார்த்து தூதர்கள் அனுப்பிச்சு அவர் கூட்டணும்னு சொல்லிட்டானா, அப்பன்னு பார்த்து இவர் திருவனந்தபுரம் கிளம்புறேன்னு சொன்னா, அப்படிப்பட்ட நமனும் அவருடைய தூதர்களும் கூட கிட்ட வர மாட்டார்கள் அப்படின்னா, அப்படிப்பட்ட தடை வந்தா கூட போயிடும் அப்படின்னு அர்த்தம். நம்மளாலே தடுக்க முடியாத தடை இது, ஆனா அந்த தடை கூட போயிடும். இன்று போய் புகுதிராகில் எழுமையும் ஏதம் சாரா, குன்று நேர் மாடமாடே குறுந்து சேர் செருந்தி புன்னை, மன்றளர் பொழில் அனந்த புறநகர்மா என்னாமம் ஒன்றுமோர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பரூரேவின். இங்கேயும் அதே விஷயம்தான் சொல்ற, திருவனந்தபுரம் போக வேணும், இன்று போய் திருவனந்தபுரம் சேர்ந்தால் அப்ப எழுமையும் ஏதம் சாரா, எந்த விதமான துக்கங்களும் நமக்கு ஏழு பிறப்பிலும் வராது, ஏழேழு ஜென்மத்திலும் வராது. ஏழுமையும் ஏழு ஜென்மங்களிலும் இனி ஒரு காலத்திலும் ஒரு நாளும் வராது, எந்த விதமான துக்கமும் வராது, தைரியமாக போகலாம். வராதா, எத்தனை நாள் வராதுன்னு ஒரு கொரியோ கேசவான் நாமத்தை சொன்னா எத்தனை நாளைக்கு அது வேலிடு அப்படின்னு கேட்டான். இப்போ எழுமையும் ஏதும் சாரா, அப்ப திருவனந்தபுரம் போகலாம். ஆனா இந்த பாசத்துல கடைசியில ஒரு விஷயம் இருக்கு, மன்றளர் பொழில் அனந்த புறநகர் மாயன் நாமம் ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பரூரே அப்படின்னு ஒரு நாமத்தை சொன்னா போருமா, சகச நாமம் இருக்கும் இல்லையோ. அப்போ கேசவா அப்படிங்கறது உபலட்சணமா வச்சுண்டு இன்னும் சகச நாமம் சொல்லலாமா, இல்ல இன்னும் நிறைய நாமங்கள்லாம் சொல்லலாமா அப்படின்னா, இந்த தடைகள் போறதுக்கு சகச நாமம் சொல்லணும்னு இல்லை, ஒரு நாமம் சொன்னால் அதுவே ஓர் ஆயிரம், ஆயிரம் திருநாமத்துக்கு சமானம். அதனால ஒரு நாமத்தை சொன்னாலே போறோம், அதுவும் இந்த கேசவ நாமத்தை தான் சொல்லணும்னு இல்லை, ஒன்றும் சொன்னாலும் ஏதோ ஒரு நாமம் அப்படின்னு. அனந்தபுரனும் மாயன் நாமம் ஒன்றும் அப்படின்னு, அனந்தபுரம் மாயன் நாமம் ஏதாவது ஒன்று ஆனாலுமே கூட அது ஓர் ஆயிரமா, அது ஓர் ஆயிரம் நாமத்துக்கு சமானம். உள்ளுவார்க்கு இதை யார் சிந்தனை பண்ணுகிறார்களோ அந்த நாமத்தை சொல்லக்கூட முடியாமல் இருக்கக்கூடிய நிலையிலே அதை மனசால நினைத்தவர்களுக்கு கூட உம்பரூரே, உம்பர்னா தேவர்கள், தேவர்களுடைய ஊர், நித்திய சூரியனுடைய ஊர் அவளுக்கு கிடைத்து விடும் அப்படின்னு அர்த்தம். நல்ல ஆச்சரியமான வைகுண்ட லோகம் கிடைத்து விடும் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு அப்படிதான் அர்த்தம் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா பிள்ளான் அழகா ஒரு அர்த்தம் ஜாதிச்சிருக்கார். உம்பர் ஊர் அப்படின்னா தேவர்களும் நித்திய சூரியனும் அவருடைய ஊர் அது திருவனந்தபுரம்னு போட்டிருக்காரு. ஏன்னா எல்லாரும் இங்க இருக்கா, அவர்களுடைய ஊர் திருவனந்தபுரம், அதனால திருவனந்தபுரத்துக்கு போய் சேரலாம் அப்படின்னு அர்த்தம் சாதிச்சிருக்காரு. சீவை குண்டம் இல்ல, அவளுடைய ஊர் திருவனந்தபுரம், அந்த திருவனந்தபுரத்துக்கு தாராளமா நீங்க வந்து சேர முடியும், ஏன்னா அனந்த புறநகர் மாயன் நாமம் ஒன்றும் ஓர் ஆயிரமாம் அப்படி, இன்னொன்னும் ஓர் ஆயிரத்துக்கு சமானம். ஓர் ஆயிரமாய் உலகே ஜலிக்கும் பேராயிரமுடைய விரான்னு முன்னாடியே ஆழ்வார் ஒன்று சொல்லியிருக்கார். எம்பெருமானுடைய ஆயிரம் சாசனமும் ஆயிரம் சொல்றோம் இல்லையோ, அதுல ஒரு நாமம் இருக்கும் இல்லையோ, அதுவே ஆயிரம் பிரகாரமா ரட்சிக்குவான். அதாவது ஆயிரம் நாமத்தை சொன்னால், ஆயிரம் தடவை சொன்னால், இல்ல ஆயிரம் நாமத்தை சொன்னால் என்ன பண்ணணும், அந்த பலனை கொடுக்கறதுக்கு ஒரு நாமத்தை ஒரு தடவை சொல்றதுக்கே சக்தி உண்டு, அப்படி ஆயிரம் நாமம் உள்ளவர் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அதுக்கு அர்த்தம் என்ன சாதிச்சிருக்கான்னு கேட்டா, பெருமாள் என்ன பண்றாராம், இந்த பக்தர்களை காப்பாற்றுவதற்கு, ரட்சிப்பதற்கு, அவர்களுக்கு நல்ல அனுகிரகம் பண்ணுவதற்கு, கருணை பண்ணுவதற்கு, அவர்கிட்ட ஏதாவது ஒரு வியாஜம் ஒண்ணு வேணும் இல்லையோ, அப்ப என்ன வியாஜம் வைக்கலாம்னா, ஏதோ ஒரு வியாஜம், இந்த வியாஜம் அப்படின்னு சொன்னா அதுல அவருக்கு திருப்தி இல்லை. பெருமாள் ஒரு ஆயிரம் வியாஜம் வைக்கணும், அதுல ஏதாவது ஒண்ணு அவன் பண்ணணும், பண்ணினா அவனுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னாலாம். ஒரு வியாஜம் இருந்தா போறாது, ஒரு ஆயிரம் வியாஜம் இருக்கான், ஆயிரம் வியாஜம் ஏதாவது ஒண்ணு பண்ணட்டுமோ இல்லையோ, அவனுக்கு எது பிடிக்குமோ, எது சுலபமோ, எது நினைவுக்கு வருகிறதோ அதை ஒண்ணு பண்ணிட்டானா, அதை வச்சு அவனை ரட்சிச்சுடும். அந்த கருணையினாலதான் இந்த சாசனமுமே வந்தது. ஏன்னா ஒரு திருநாமம் சொன்னா போறாது, ஆயிரம் திருநாமம் சொல்லலாம்னா ஆயிரத்தையும் சொல்லணுங்கிறதுக்காக வரல, இந்த ஆயிரத்துல ஏதாவது ஒண்ணு சொன்னா கூட நாம் அனுகிரகம் பண்ணிடலாம் அப்படிங்கிற அர்த்தத்துலதான் வந்து பெருமாள் வந்து ஆயிரம் சகஸ்ரநாமத்தை கிருஷ்ணனே இருந்து கேட்ட அப்படின்னு மகாபாரதத்துல வரும். அதனால அது பெருமாளுடைய பரம கருணையை சொல்றதுங்கிற, ஏன்னா இப்படி வந்து நான் என்ன நேரம் வந்து பார்த்தாதான், காத்தால வந்து பார்த்தாதான், சாயங்காலம் வந்து பார்த்தாதான் அப்படின்லாம் இல்லாமல், ஏதோ ஒரு விதத்துல அவன் பார்த்தான், ஏதோ ஒருத்தர் சொன்னான்னு ஒண்ணு இருக்கட்டும், ரட்சிக்கிறதுக்கு ஒரு வியாதம் மட்டும்தான் பெருமாள் பாக்குற, ஏதோ ஒரு நாமத்தை சொல்லிட்டு ஏதோ ஒரு ரீதியில அது ரட்சிச்சுடலாம் அப்படி.
இது வந்து சகசநாமத்திலே கடைசியில அவர் அர்ஜுன உவாச்சான்னு கேட்கிறார் இல்லையோ, அர்ஜுனன் கேட்கிறார் பத்மபத்ர விசாலாக்ஷா அப்படின்னு சொல்லச்ச பத்மநாபத்தம பக்தானாமனும் ரத்தானாம் பிராத்தா போஜனார்த்தனா அப்படின்னு சகசநாமத்தை முடிச்சுட்டு அப்புறம் அர்ஜுனே கேட்கிறான் நீ வந்து பக்தர்களுக்கு நீ ரட்சகனாக ஆக வேணும். அதாவது இந்த சகசநாமம் இருக்கும் இல்லையோ, சகசநாமத்தை சொல்றவாள்லாம் நீ அவளை எல்லாம் ரட்சிக்கிறோம் அப்படின்னு கேட்கிறான் அர்ஜுன். சகசநாமம் ஆயிடுச்சு, இது வந்து இப்போ பீஷ்மர் சொன்னார் இவெல்லாம் கேட்கிறா எங்களை ரட்சிச்சா போறாது, இனிமே இந்த சகசநாமம் சொல்றவா யார் யார் இருக்காளோ எல்லாரையும் ரட்சிக்கணும் அப்படின்னு கேட்கறான். அப்போ பகவான் வாச்ச அப்ப பெருமாள் என்ன சொல்ற, இந்த சகசநாமத்தினுடைய தத்துவம் உனக்கு புரியல, ஆயிரம் நாமத்தையும் சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்ல இந்த சகசநாமம் வந்து என்னட்டா ஆயிரத்துல ஏதாவது ஒன்னாவது சொல்லணுங்கிறதுக்காக தான் சகசநாமம் இருக்குங்கிட்டு ஸ்ரீ பகவான் வாச்ச யோமாம் நாமசகசேன தோதமிச்சது பாண்டவ சோகம் ஏகேன ஸ்லோகேன ஸ்ருதே ஏவன சம்சயா நாம சகசிரம் சொல்லணும்னு ஆசைப்பட்டவன். அது இல்லாத கூட ஏகேன ஸ்லோகேன ஸ்லோகம்னா இங்க திருநாமம்னு அர்த்தம், ஒரு திருநாமத்தை சொன்னா கூட ஸ்லோகம் அப்படின்னா பெருமையை சொல்லக்கூடியது எல்லாத்துக்கும் ஸ்லோகம் தெரியும். அவ ஏதாவது ஒரு நாமத்தை சொன்னா கூட நான் அவனை ரட்சிச்சிருவேன் அப்படின்னு பெருமாளுக்கு சொன்னான். இது அர்ஜுனன் யார்கிட்ட கேட்டான் அப்படின்னா பத்மநாப சுரோத்தம அப்படின்னு கேட்டிருக்கேன். அதனால பத்மபத்ர விசாலாட்ச பத்மநாப சுரோத்தம தேவாதி தேவனே பத்மநாபனே பக்தானாம் அனுரக்தானாம் உங்ககிட்ட ஆசையோடு வந்திருக்க ஆளுக்கு நீ சாஸ்திரம் சொல்றவளுக்கு ரக்ஷம் பண்ணன்னு சொல்லச்ச இந்த பத்மநாப பெருமாள் தான் வந்து சோகம் ஏகேன ஸ்லோகேன ஸ்துதேயா ஒரு திருநாமம் சொன்னா கூட நான் வந்து ரட்சிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் இல்லையோ. அதனாலதான் இங்க அதை அனுபவிக்கிறார் அனந்த புறநகர் மாயன் நாமம் ஒன்றும் ஓராயிரமா அப்படின்னு. இந்த பெருமாளுடைய திருநாமத்துல ஒண்ணு இருந்தா அது ஓராயிரம் திருநாமத்துக்கு சமானம்னு பொதுவா எல்லா பெருமாளுக்கும் உண்டு, ஆனா சொன்ன வரைவர் தானே, அதனால அதுதான் அனந்தபுர நகர் மாயம் அப்படிங்கிறது. இது வந்து மாயன்னா ஆச்சரியமானவன் அப்படின்னு அர்த்தம். ஆச்சரியங்கிறது பல விதத்துல இருக்கு இல்லையா, சௌந்தர்யாதிகள்னாலே ஆச்சரியமானவன். இங்க என்ன கேட்டா ஆச்சரியமான கருணை பண்ணக்கூடியவன், ஏன்னா ஒரு திருநாமத்தினாலேயே இப்படிப்பட்ட மகா அனுகிரகம் பண்ணக்கூடிய மகா பிரபாவம் உடையவன் அப்படின்னு அர்த்தம். இங்க பிள்ளான் வந்து விசேஷமா சாதிக்கிறது என்ன கேட்டான்னா கேசவாங்கிற திருநாமம் கூட இல்லை ஒன்றும் அப்படின்னாலும் இந்த ஆயிரத்துல ஏதாவது ஒண்ணுன்னு சொல்லிட்டு அப்படின்னால எது சொன்னாலும் போறோம் அப்படிங்கிற அர்த்தத்துல வியாக்கியானம் பண்ணிருக்க. பிரதிபந்தகம் போகைக்கு கேசவா என்று உன் திருநாமம் சொல்ல வேணும் என்று நியமம் உண்டோ என்றில் அது இல்லை, அவனுடைய ஆயிரம் திருநாமத்திலே வேண்டிற்று ஒரு திருநாமத்தை நினைக்க அமையும். ஆயிரத்துல கேசவாதான் சொல்லணுங்கிறதும் கிடையாது, எதை வேணா சொல்லலாம், அந்த எதையும் சொல்லணுங்கிறதே கிடையாது, அதை நினைச்சாலும் போறோம் அப்படின்னு. அது வந்து அனந்தபுரம் உள்ளுவார்க்கு ஒம்பூர் உரேன்னு சொல்றாரு, உள்ளுவார்னா நினைப்பவர்களுக்கு, அது சொல்ல முடியாமல் இருக்கக்கூடிய திசைன்னு கூட ஒண்ணு நமக்கு வரும். அப்போ அந்த மாதிரி திசையில அதை மனசாலே சிந்தனை பண்ணா கூட போரும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதுல சிந்தனை பண்ணா கூட போரும் அப்படின்னு சொல்றபடினால முன்னாடி வந்து அது சொன்னா கூட போரும் அப்படின்னு அர்த்தம். கேசவநாமத்தை சொல்லவே இடரெல்லாம் போகும், அதாவது அது வந்து வாக்குனாலே சொன்னாலே போயிடும் அர்த்தம், இது மனசால நினைச்சாலே போயிடும் அப்படின்னு அர்த்தம். உள்ளுவாருக்கு உம்பர் ஊரே அது இல்லை, அவனுடைய ஆயன திருநாமத்திலே வேண்டிட்டு ஒரு திருநாமத்தை நினைக்க அமையும், நினைக்கவே நிரஸ்த சமஸ்த பிரதிபந்தகராய் இன்றே போய் திருவனந்தபுரத்திலே புகழலாம் போ போய் அதாவது ஒன்பது ஊரேங்கிறதுக்கு அர்த்தம் சாய்க்கிற திருவனந்தபுரத்திலே புகழலாம் போய் புகுதிராகில் ஒரு நாளும் ஒரு துக்கமும் இல்லை என்கிறார். ஏன்னா கெடு இது சொல்றாள் ஏழு எழுமையும் ஏதம் சாரா அப்படிங்கிற அப்படின்னால எழுமையும்னா எந்த காலத்திலையும் கிடையாது அர்த்தம், ஏதம்ங்கிற அப்படின்னாலே எந்த துக்கமும் இருக்காது அப்படின்னு அர்த்தம், எந்த காலத்திலையும் எந்த துக்கமும் இருக்காது இன்று போய் புகுதிராகில் அப்படின்னு அது ஆச்சரியமா சொல்ற. இன்று போய் புகுதிராகில் எழுமையும் ஏதம் சாரா குன்று நேர் மாடம் மாடு குறுந்து சேர் செருந்தி புன்னை. நிறைய மாடங்கள்லாம் இருக்கு, குன்று மாதிரி பர்வத்தங்கள் மாதிரி நிறைய மாட மாளிகைகள் அதெல்லாம் இருக்கான், நிறைய மாளிகைகள் இருக்கு, அதோட கூட குண்டுசேர் மாடம் மாடே
அந்த மாடங்களோடு கூட மாடங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடியது தோட்டங்கள். அதுல குறுந்து சேர் செருந்தி புன்னை, குறுந்துனா குந்த விருட்சம், செருந்தி அப்படின்னு ஒண்ணு, அப்புறம் புன்னை அப்படின்னு மரம், இதெல்லாம் எல்லாம் இந்த புஷ்பங்கள் இந்த மரங்கள் எல்லாம் சேர்ந்து எல்லாம் மன்றளர் பொழியல் இதெல்லாம் நல்லா வாசனையோடு கூட இருக்கக்கூடியதுன்னு. மன்றுனா வாசனை, வாசனையானது அலர் வாசனை பரவி இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய தோட்டம். மன்றளர் பொழியல் அனந்தபுர நகர் மாயன்னாமம் அப்படின்னு திருவனந்தபுரத்துல இந்த தோட்டங்கள்ல நல்ல புஷ்பங்கள் எல்லாம் வாசித்துக் கொண்டிருக்கின்றன, வாசனையோடு இருக்கின்றன அப்படின்னு. அனந்தபுர நகர் மாயன்னாமம் ஒன்று மோராயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பரூரே. திருவனந்தபுரத்திலே மாயன் ஆச்சரியமானவன் அப்படிங்கிறதுக்கு சாக்ஷா சுவாமி என்ன அர்த்தம் சாதிக்கிறார் அப்படின்னு கேட்டானா, சீவை குண்டத்தை விட்டுட்டு கூட இங்க வந்து இருக்கான் அப்படின்னு அவனுடைய பிரவருத்தியை பார்த்து ஆச்சரியமானவன் அப்படிங்கிற என்ன ஒரு ஆச்சரியமான பிரவருத்தி பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்கா இது அடுத்தடுத்த பாட்டுல வரப்போறது. அதையும் விட்டுட்டு இங்க வந்தபடியான ஆச்சரியமானவன், அதான் இதை விட்டுட்டு சீவ என்ன போலாம் நம்மளாம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஆனா அவன் அதை விட்டுட்டு இங்க வந்திருக்கான். ஒன்றும் ஓர் ஆயிரமாம் ஒன்றும் ஓர் ஆயிரமாம் ஒரு திருநாமம், திருநாமம் ஒன்றாலும் ஆயிரமாம் சகசிர பிரகாரமாக ரட்சகமாம் அப்படின்னு அர்த்தம், ஆயிரம் விதமாக காப்பாற்றும். சமஸ்த பிரதிபந்தக நிவர்த்தகமாம் எல்லா தடைகளையும் போக்கும் அப்படின்னு அர்த்தம். உள்ளுவார்க்கு உம்பரூரே ஊரும் புட்கொடியும் அகுதே உலகெல்லாம் உண்டு விழுந்தான் சேரும் தன்னனந்தபுரம் சிக்கன புகுதிராகில் தீரும் நோய் வினைகளெல்லாம் தின்னம் நாம் அறிய சொன்னோம் பேரும் ஓர் ஆயுரத்துள் ஒன்று நீர் பேசுமினேவின். பேரும் ஓர் ஆயுரத்துள் ஒன்று நீர் பேசுமினேன்னு மறுபடியும் அதே விஷயம்தான் சொல்ற. எத்தனையோ திருநாமத்துல ஏதாவது ஒண்ணு நீங்கள் சொல்லுங்கள், இங்கதான் இங்கதான் பேசுமினேன்னு சொல்றபடினாலதான் மனசால நினைக்காட்டா கூட பேசுங்கோ இல்ல பேசாட்டா கூட மனசால நினைங்கோ அப்படின்னு முன்னாடி வந்து இல்லையோ. இப்ப மனசால நினைக்காட்டா கூட என்னங்க கேட்டா சில சமயம் சில திருநாமத்தை வேகமா சொல்லிட்டு போயிடுவோம், அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா கேசவாங்கிறதுக்கு எத்தனை அர்த்தம் இருக்கு, கோவிந்தாங்கிறதுக்கு எத்தனை அர்த்தம் இருக்கு சொல்றதுக்கு. அந்த மாதிரி இருந்தா கூட அந்த நாமத்தினுடைய பிரபாவத்தினாலே பலன் கிடைக்கும் அப்படின்னு. இதுல பேருமோர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுமினேன்னு சொல்றது, இந்த ஆயிரம்னா சகசனாமங்கிற அர்த்தத்துல சொல்லல, ஆயிரம்னா அளவற்றன்னு ஒரு அர்த்தம் உண்டு. அந்த ஊருக்கு போறதுக்கு ஆயிரம் வழி அப்படின்னு சொல்ற ஐயோ, ஆயிரம் வழினா அளவ, நூறு ஆயிரம்லாம் நம்பரை குறிக்காது, சில சமயம் நிறைய இருக்கு அநேக பிரகாரம் அப்படிங்கிற அர்த்தத்துல மாத்திரம் கூட சமஸ்கிருதத்திலயும் உண்டு தமிழ்லயும் உண்டு அப்படி. அப்ப பேருமோர் ஆயிரத்துள்னா எம்பெருமானுடைய எண்ணற்ற திருநாமங்கள், சகசனாமம் மாத்திரம் இல்லை. இப்ப சகசனாமத்துல என்ன திருநாமம் சொல்லலாம் அப்படின்னு ஆரம்பிச்சு கூட சொல்ல வேண்டாம், எத்தனையோ திருநாமங்கள் இருக்கு அதுல ஏதாவது ஒண்ணு சொன்னா கூட போறோம் அப்படிங்கிறது இந்த பாசுரத்துல விசேஷம். அதனால பேருமோ அங்கே முதல்லயே ஆழ்வார் இந்த திருவாய்மொழி ஆயிரம் சொல்லிச்சே கூட ஆயிரம்னு சங்கல்பம் இல்லை, நிறைய வேணும் அபரிமிதமாக வேணும் என்று சாதிக்கிறான்னு பிள்ளை சாதிச்சிருக்க நிறைய பாடணும். அந்த மாதிரியாக இங்கே அனந்தமான எம்பெருமானுடைய திருநாமங்கள் பல பலவே ஆபரணம், பேரும் பல பலவே, பல பலவே சோதி வடிவுன்னு அவ்வளவு சொல்ற மாதிரி பேரும் பல பல அனந்தமான திருநாமங்கள் இருக்கு. இந்த அனந்த திருநாமங்கள்ல ஏதாவது ஒரு திருநாமத்தை சொன்னால் கூட போரும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பிள்ளான் சாதிக்கிறார், இப்பிராபியம் பெருகைக்கும் பிரதிபந்தகம் போகைக்கும் ஆயிரம் திருநாமத்திலே ஒரு நாமத்தை சொல்ல வேணும் என்று என்று நிச்சயம் இல்லை. அவனுடைய அசங்கேயமான திருநாமத்திலே வேண்டித்தோர் திருநாமத்தை சொல்லுங்கோள் என்கிறார் அப்படிங்கிறார். அதனால ஆயிரண்டா சகசநாமத்துல எதுன்னு பார்த்து சகசநாமத்தை கத்துண்டு அதை ஒண்ணு செலக்ட் பண்ணி எடுத்து அப்படி எல்லாம் சமம் போட வேண்டாம், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு திருநாமத்தை சொன்னால் போகணும். அழகிய மனவாளன் ரங்கநாதனுக்கு திருமணம் இதெல்லாம் சகசநாமத்துல வருமா இல்ல ஆறாம் முதல்ல திருக்குழந்தை எம்பெருமானுக்கு திருநாமம் ஆச்சு அது சகசநாமத்துல வருமா? சகசநாமத்துல எது ஒரு ஆயிரம் அவர்கள் கணக்கு பண்ணி பீஷ்ம சாதிச்சிருக்க அவ்வளவுதான். எத்தனையோ திருநாமங்கள் இருக்கு, அதில் உங்களுக்கு பிடிச்சதாக ஒரு திருநாமம் அதை எடுத்துன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறது இந்த பாசுரத்தினுடைய சாரம். அப்போ ஊரும் புல் கொடியும் அக்குதே உலகெல்லாம் உண்டு விழுந்தான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கன புகுதியாகில் தீரும் நோய் வினைகள் எல்லாம். அதாவது எம்பெருமான கருடம்தான் வாகனம், கருடம்தான் கொடியில் இருக்க, ஊரும் புல் இவன் ஊர்ந்து போகக்கூடியது ஒரு புல் ஒரு பட்சி,
கொடியும் அகிலே, இந்த கொடியும் இந்த கருத்வம் தான், கருட வாகன கருட துவஜா. அப்புறம் உலகெல்லாம் உண்டு விழுந்தான் சேரும் தன் அனந்தபுரம், லோகத்தை எல்லாம் சம்ஹாரம் பண்ணி சிருஷ்டி பண்ணக்கூடியவன் அவன் வந்து சேர்ந்திருக்கக்கூடிய இடம் இந்த தன் அனந்தபுரம், குளிர்ச்சியான அனந்தபுரம். அதனால என்ன அர்த்தம் கேட்டா, எம்பெருமானுக்கே பிராப்தியமாக இருக்கு இது. அவனே இங்க வந்திருக்கான்னா அப்ப நமக்கு பரம பிராப்தியமான இடம். இதை சிக்கன புகுதிராகில் அப்படி திருடமாக போய் இதுல போய் புந்தீர்களானால், சிக்கன பட்டன்னு விட்டுட்டு பட்டன் போகணும் அப்படின்னு, போகலாமா வேணாமா அப்படி இப்படின்னு யோசிச்சு இருக்கும். சிக்கன புகுதிராகில் கொஞ்சம் கேசவான் திருநாமத்தை சொன்னா பட்டன் போ சொல்லிட்டு இன்றேன்னு சொல்றவர்கள் எவ்வளவு, முதல்ல இன்றேன்னு சொன்னார், இப்பவும் சொல்றார் சிக்கன புகுதிராகில் அப்படிங்கிறதுக்கு உடனடியாகவே அப்படிங்கிறார். சிக்கன திருடமாக அனன்ய பிரயோஜனராய் அப்படின்னு, வேற பலனை எதிர்பார்க்காம திடமாக உடனே போனோம் அப்படிங்கறது முதல்ல சொல்லிட்டார். இதெல்லாம் ஒரு வேடிக்கை. மறுபடியும் ஒரு விஷயம் சொல்றேன், இன்னைக்கு வந்து கெடுமிடராய ஆரம்பிக்கிறதுல அடியனுக்கு ரொம்ப தயக்கம் இருந்தது. முதலேதான் யோசிச்சுட்டு இருக்கேன், நேற்று ராத்திரி வரைக்கும் யோசிச்சுட்டு இருந்தேன், இன்னைக்கு ஆரம்பிக்கலாமா நாளைக்கு ஆரம்பிக்கலாமான்னு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, பரணி கிருத்திகை இருக்கு, போ நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் கிருத்திகை இருக்கு, வர்ண கிருத்திகை வந்து அதுல போய் நம்ம ஆரம்பிக்கிறோமா ஒரு எண்ணம். இது ஒரு ஆரம்பம் இல்ல, முன்னாடில இருந்தே நடந்துட்டு இருக்குதான், ஆரம்பம்னு இல்ல. இல்லாட்டா கூட பரணி கிருத்திகை போய் அதுக்கப்புறம் ரோஹிணி, நாளை ராத்திரி ரோஹிணி வந்துடும், அப்புறம் நாளை ராத்திரி ரோஹிணியில ஆரம்பிச்சா என்ன நடக்கும், இப்ப ஆரம்பிக்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம். ரொம்ப நாள் யோசிச்ச அப்புறம்தான், அப்புறம்தான் திடீர்னு அதுக்கு ஆன்சர் கிடைச்சது. கடுமிடராயம் எல்லாம் கேசவா என்னன்னு சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு, அதுல விஷயமே அதுதானே. எம்பெருமான் தான் அவர்கிட்ட பாரத்தை போட்டான்னு அதுக்கப்புறம் நான் யோசிக்கிறேன்னு சொன்னேன்னா, அப்ப இந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்துக்கே நேர் விபரீதமா ஆயிடுது. அப்போ வந்து அந்த விஷயம் அப்பதான் திடீர்னு பெருமாள் வந்து அந்த விஷயத்தை காமிச்சு கொடுத்த. அதனால பெருமாள் இருக்க, அதனால அவர் பேர பாரத்தை போட்டு ஆரம்பிக்கிறது தான். இப்போ அப்புறம் பரணியாவது கிருத்திகையாவது ஒண்ணு கிடையாது. நானும் கொடிவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குருவை எல்லார் அப்படின்னா, பரணி நட்சத்திரம் கொள்ளியோ அது யமனுடைய நட்சத்திரம், பரணி நட்சத்திரம் யமன் தான் தேவதை அப்படின்னு, அப்ப அவர் கூட கை கூப்பிடுவார் அப்படின்னு. அதனால சிக்கன புகுதிராகில், இங்க சிக்கனா வேற பிரயோஜனம் இல்லாமல் திருடமாக அர்த்தம் சொல்ற, ஒரு பிரயோஜனத்துக்காக வந்தவா இல்ல அப்படி. சிக்கன புகுதிராகில் தீரும் நோய் வினைகள் எல்லாம் தின்னம்னா மரிய, நான் நிச்சயமா சொல்றோம், தீர்மானமா சொல்றோம், உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றோம் அப்படின்னு ஆழ்வார் திருப்பி திருப்பி சொல்றார். இன்னும் கூட திருப்பி திருப்பி சொல்ல போறார், நாம் மொக்க அறிய சொன்னோம் அப்படின்லாம் சொல்ல போறார். திடமா ஆழ்வார் சொல்றார், நமக்கு எல்லா பாபங்களும் மொத்தமுமே போய்விடும் அப்படின்னு. இதுல ஊரும் புல் கொடியும் அகிதே, உலகெல்லாம் உண்டு விழுந்தான் சேரும் தன் அனந்தபுரம் அப்படின்னா, பெருமாளுக்கு சகல விதமான சௌகரியங்களும் இருக்குன்னு அர்த்தம். இவர் வாகனமா போறதுக்கும் ஒண்ணு இருக்கு, கொடியும் இருக்கு, எல்லாமே இருக்கு. இங்க போக உபகரணங்களினாலும் லீல உபகரணங்களினாலும் பரிபூர்ணனாயிருந்த எம்பெருமானுக்கு பிராபியமான திருவனந்தபுரத்திலே அனன்ய பிரயோஜனராய் கொண்டு புகுதிராகில் உங்களுடைய சமஸ்த துக்கங்களும் போகும், இது நிச்சயம் அப்படிங்கிற சின்ன நான் வரைய சொன்னோங்கிறதுக்காக இல்லை, இது நிச்சயம் அப்படி. ஊரும் பொற்கொடி மக்தே அப்படிங்கிறதுக்கு போகோபகரணம் அப்படின்னு, ஏன்னா சிவைகுண்டம், அதாவது எம்பெருமானுக்கு ரெண்டு பூதி, ஒண்ணு நித்திய பூதி லீலா பூதி, நித்திய பூதிக்கு போக பூதியும் பெயர், எம்பெருமான் போகத்தை அனுபவிச்சுருக்கான், இங்க லீலை செய்கிறான் அப்படின்னு. அப்ப ஊரும் பொற்கொடி மக்தேன்னு கருத்மான சொன்னபடினாலே, நித்திய சூரிய சொன்னபடினாலே போக உபகரணம் இருக்குண்ணா, உலகெல்லாம் உண்டு விழுந்தான் அப்படிங்கிறபடினாலே லீலா விபூதி அவனுக்கு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த பத்மநாப பெருமாள் இருக்கிறோம் இல்லையா, அந்த போக விபூதி போகோபகரணமாக இருக்கக்கூடிய கருத்மான், ஆதிசேஷன், விஸ்வக்சேனர் எல்லாருமே இந்த ஊர்ல இருக்கார். விஸ்வக்சேனர் தனி சந்நிதி இருக்கு, பெருமாள் திருவடி கிட்ட தனியாவே ஒரு சந்நிதி இருக்கு, தனி சந்நிதியில அவர் இருக்கார். இப்ப எல்லாரும் இருக்கா, அப்போ அந்த லீலா அந்த நித்திய பூத்தில இருக்கா எல்லாரும் இருக்கா, அப்புறம் வந்து லீலா விபூத்தில் இருக்கணும் தேவர்கள்லாம் இருக்கா. இந்த பெருமாள் வந்து திருப்பார்கடல்ல எல்லாருக்கும் ஜெகத்தையெல்லாம் சிருஷ்டிச்ச நாபி கமலத்துல பிரம்மாவோட கூட தானே இவர் இருக்கார், அதனால உலகெல்லாம் உண்டு விழுந்தவர் அப்படின்னு தெரியும்படி இருக்கார். ஊரும் புல் கொடியும் அக்குதே, உலகெல்லாம் உண்டு விழுந்தான் சேரும் தன் அனந்தபுரம், சேரும்னு சொன்னபடினால அப்படிப்பட்ட எம்பெருமான் கூட அந்த சேவிகுண்டத்தை விட்டுட்டு இங்க வந்து சேர்ந்திருக்கிறான் அப்படிங்கிறபடினால அவனுக்கும் பிராபியமாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு அர்த்தம். சேரும் தன் அனந்தபுரம்,
சிக்கன புகுதிராகில் தீரும் நோய் வினைகள் எல்லாம் துக்கங்களும் துக்கங்களுக்கு காரணங்களான கர்மங்களும் எல்லாமே போகும். திண்ணம் நாம் அறியச் சொன்னோம். உமக்கு பரம ரகசியமான இந்த அர்த்தத்தை நீங்கள் எல்லாரும் அறியும்படி சொன்னோம். சம்சாரிகளாய் இருப்பவர்கள் நாம் சொன்ன வார்த்தையை அறிய மாட்டாதே கிளேசப்படுகிறார்கள். அத்தனை நம்மேல் குற்றம் இல்லாதபடி நாம் சொன்னோம் அப்படின்னு. அதாவது ஒரு விஷயம் ஒருத்தருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னா சொல்லல, என்ன ஏன் சொல்லலன்னு கேட்பான். அவளுக்கு வேண்டி வாழ இருந்தா சொல்லணும், சொல்லணும், ஏன் சொல்லல? உனக்கு தெரிஞ்சிருக்கோ இல்லையோ? எனக்கு சொன்னா நானும் வந்து அந்த சௌக்கியத்தை நானும் அடைஞ்சிருப்பேனே அப்படின்னு கேள்வி ஒரு மொழியும். அதனால ஆழ்வார் சொல்றாராம், அதனால உங்களுக்கு சொல்லிடுறேன் எதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இத நாம் அதாவது நம்மேல் குற்றம் இல்லாதபடி நாம் சொன்னோங்கிறார் சாக்ஷா சுவாமி. நாளைக்கு நான் சொல்லலன்னு என்ன சொல்லிட்டு இத்தனை ஆயிரம் பாசனம் சொல்லி கடைசியில திருவனந்தபுரம் போனோம் ஒரு வார்த்தை சொல்லாம விட்டுகிறேன் அப்படின்னு சொல்லாதுங்கோ, அதனால நான் சொல்லிடுறேன். பேருமோர் ஆயிரத்துள் அகப்ப ரெண்டு வேணும். ஒண்ணு பிராப்தி, அதாவது தேச பிராப்தி, திருவனந்தபுர பிராப்தின்னு ஒண்ணு. ரெண்டாவது பிரதிபந்தகம் போகணும்னு. அது ரெண்டுத்துக்கும், இப்பிராப்தியத்தை பெருகைக்கும் பிரதிபந்தகம் போகைக்கும் இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஆயிரம் திருநாமத்திலே ஒண்ணு சொல்லணும்னு இல்லை, அசங்கேயமான திருநாமத்திலே அப்படின்னு. இத்தேச பிராப்திக்கும் பிரதிபந்தகம் புறகைக்கும் சொல்ல வேண்டும் திருநாமமும் அப்படின்னு. அதுபோல எப்படியானால் ஒரு உதாரணம் சொல்றார், சம்சாரம் போகிறதுக்கும் மோட்சத்தை அடைவதற்கும் சீவைகுண்டம், இந்த சம்சாரம் தொலையணும் சீவைகுண்டம் போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே உபாயம் தான், சரணாகிதி தான். சம்சாரம் தொலைகிறதுக்கும் அதுதான், சீவைகுண்ட பிராப்திக்கும் அதுதான். சம்சாரம் தொலைகிறதுக்கு என்ன, சீவகண்ட பிராப்திக்கு என்ன உபாயம், ரெண்டுக்கு ரெண்டு உபாயங்கிறது கிடையாது, எத்தையும் சேர்த்து ஒரே உபாயம் தான். அந்த மாதிரி இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து நம்மளுடைய திருவனந்தபுரம் போறதுக்கான தடை போகிறதுக்கும் திருவனந்தபுரம் போய் சேருவதற்கும் ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே உபாயம் அப்படின்னு அர்த்தம். திருநாமமும் ஏதேனும் ஒன்றாகலாம் என்று இப்படி சௌகரிய சமுச்சய அர்த்தம் ஓராயிரத்தொள் ஒன்று நீர் பேசுவினேன் மனசககாரம் இல்லையாகிலும் வாங் மாத்திரத்திலேயாவது அனுசந்தியுங்கள் அப்படின்னு சாக்கா சுவாமி இங்க அர்த்தம் சாதிச்சுட்டேன். பேசுமின் கூசமின்றி பெரிய நீர்ன்ற பாசுரம் நம்ம அப்புறம் பார்க்க போறோம். இங்க வழித்துணை பெருமாளாக இந்த திருவனந்தபுரம் பெருமானை அனுபவிக்கிறாங்கிறத பார்க்கும்போது சுவாமி தேசிகனுடைய ஸ்லோகம், ஊச்சே ஸ்ரீ கேசவத்வாத்புத சரித ககாதீச கேதுத்வயோகாத் ஆசன்னத்வாத் பதித்வாத் அமர பரிஷதாம் ஆதிபூதத்வபூம்னா வியாபாரை சிருஷ்டி முக்கியரபிஜ புஜகசாயித்வ முக்கிய சரித்திரை அத்வ க்ளேசாபஹர்த்தா பவதி ஜ பகவான் இத்யனன்ய ஷடாரிஹி. அத்வ க்ளேசாபஹர்த்தா, வழியிலே கிளேசங்களை எல்லாம் போக்கக்கூடியவர், கஷ்டங்களை எல்லாம் போக்கக்கூடியவர். என கேசவன்னாலே கேசவா கிளேசநாசனாம்பே, கிளேசத்தை கஷ்டத்தை போக்குறவர் தான் கேசவன். அத்வ க்ளேசா, வழியிலே துணையாக இருந்து நம்மளுடைய கஷ்டத்தை எல்லாம் போக்கி நம்மை அழித்து கொண்டு போவார் இந்த பெருமாள் அப்படிங்கிறத சொல்றார். அதுல ஊச்சே, ஊச்சேன்னா சொன்னார், யார் சொன்னார், சடாரிகின்னு வருது பின்னாடி, நம்மாழ்வார் சொன்னார். ஸ்ரீ கேசவத்வ, முதல் இது முதல் பாசுரத்துல கேசவனாக எம்பெருமானை அனுபவித்தார். நம்முடைய அத்வக்லேசத்தை எல்லாம் போக்குறவர், ஏன்னா அவர் கேசவராக இருக்கு அப்படின்னாலே, பிரதிபந்தகத்தை நிரசனம் பண்றவரான அப்படின்னாலே நம்முடைய வழியிலே வரக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் போக்குவார். ஊச்சே ஸ்ரீ கேசவத்வ அத்புத சரித, ரெண்டாவது அத்புத சரித அப்படின்னு, அற்புதமான திவ்ய சரித்திரத்தை உடையவன் அனந்த புரணகர் மாயன் நாமம் அப்படின்னு அதிலே எம்பெருமானுடைய திவ்யமான சரித்திரம் ஒன்று நாம பார்த்தோம். கேசவன் கே ஆதிகேசி அப்படிங்கிறவனை அவர் சம்ஹாரம் பண்ணார் அப்படின்னு ஒண்ணு. அதுக்கெல்லாம் மேல பத்மபத்ர பத்மநாப சுரோத்தம பக்தானாம் அனுரத்தானாம் சொல்லும் போது எம்பெருமானுடைய திவ்ய வைபவத்தினாலே அற்புத சரித்திரத்தினாலே ஏதாவது ஒரு திருநாமத்தை சொன்னாலே சோகம் ஏகேன ஸ்லோகேன தேவாலகம்சேகான் சொல்லியிருக்காரு. அதனால அப்படிப்பட்ட அற்புத சரித்திரம் உடையவர். அது மாதிரி திருவனந்தபுரம் வந்ததே ஒரு அற்புத சரித்திரம் தான். அற்புத சரித ககாதீச கேது துவயோகாது, ககாதீசன் அப்படின்னா பக்ஷீசன், பக்ஷிநாதன், ககம்னா பக்ஷி, பக்ஷிக்கு அதீசன் குருத்மான், அவனை கேதுவாக, அவனை கொடியிலே கொடியாக வைத்திருப்பவர், பெரிய திருவடியை துவஜமாக உடையவனாகையாலும் அப்படின்னு மூணாவது பாசத்துல ஊரும் பொருள் கொடியும் ஆக்குதே அப்படின்னு. இதனாலே
நித்திய விபூதி யோகம், லீலா விபூதி யோகம், அதெல்லாம் எம்பெருமாளுக்கு சொல்லி அப்படிப்பட்ட எம்பெருமாளுக்கும் இது பிராபியமா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி அந்த பெருமாள் வந்து நமக்கு அத்வ கிளேசத்தை போக்குவார் அப்படின்னு சொன்னதாக ஆச்சு. இங்கே ககாதீச கேதுத்வ கொடியில இருக்கார் அப்படின்னாலே அப்ப வாகனத்துல இருக்கார் அப்படிங்கிறது சித்தம். ஏன்னா பொதுவாகவே எல்லா தெய்வங்களுக்குமே கொடியில இருக்கிறதா வாகனத்தில் இருப்பார். வாகனமும் கொடியும் கிட்டத்தட்ட ஒன்று உயர்த்தா இருக்கு அப்படின்னு வரும் பெரியார் பாசனத்தில். ஒன்று ஒன்று ஏறி ஒன்று உயர்த்தா இருக்கணும்னு வரும். அதாவது ஒரு வாகனத்துல ஏறினா அதே தான் கொடியில இருக்கும் முக்காசி. அதனால ககாதீச கேதுத்வ யோகாது ஆசன்னத்வாது அப்படிங்கிறது அடுத்தது அடுத்த பாசனம். அப்போ இப்படிகளாலே திருவனந்தபுரத்து எம்பெருமான் தன்னை ஆசிரியத்த இச்சேதனருக்கு போகும் வழியில் வரும் கிளேசங்களை போக்காடிக்கிறான் என்று கிடுவிடராய என்ற சதகத்திலே ஆழ்வார் அருளை செய்தார் அப்படின்னு சில கடைசியில சாட்சா சுவாமி சாதிச்சிருக்க. அடுத்து நாம தொடர்ந்து நாலாவது வசனம் நாளைக்கு பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.